எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேகி சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையானவை, மேகி வந்து ஏற்கனவே தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 20, முந்திரி பருப்பு ஒரு 20, பூண்டு ஒரு 6 பல்லு, பேபி கார்ன், கேபேஜ், கேரட், கேப்சிகம், தக்காளி, மேகி பவுடர், பெப்பர், ஆயில், மீன் கறித்தூள் 1/2 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் முதல்ல வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுபட்டுருச்சு, எடுத்துடணும். அடுத்து பூண்டு போடணும். பேபி கார்ன், கேரட், கேபேஜ், நல்லா வதங்கணும். இப்ப தக்காளி சேர்க்கணும். அப்புறம் மீன் கறித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் கறித்தூள் மிளகுத்தூள் சால்ட். இப்ப மேகி பவுடர் போடுறேன். இப்ப மேகி சேர்த்துறணும். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் கடைசியா தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. கடைசியா பாதாம் முந்திரி சேர்த்து இறக்கிடணும். இப்ப மேகி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல சப்பாத்தில எப்படி ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் சப்பாத்தி ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேன். வாங்க எப்படி ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேகி எடுத்து அதில் வச்சு இப்போ நான் ரோல் பண்ண போகிறேன். இப்படி வச்சுக்கிட்டு அடுத்து இந்த பக்கம் மடிக்கணும். அப்புறம் இந்த சைடு மடிக்கணும். அப்படியே வச்சுட்டு ரோல் பண்ணிடணும். இப்படி ரோல் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் எடுத்து இப்படி இது பண்ணிடணும்.
பாருங்க மேகி சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.